போறது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பண்ண போறோம். முள் இல்லாத மீன் நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி அளவுக்கு ஃபிங்கர்ஸ் அளவுக்கு நம்ம கேட்டாக்க நம்ம ஷாப்ல கட் பண்ணி கொடுப்பாங்க, அதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப அதுக்கு மசாலா தடவி பார்த்தேன். ஒரு பவுல் எடுத்தாச்சு, ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் அதோட சேர்த்து போட்டுடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்புத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டோட பேஸ்ட், கொஞ்சமா மிளகுத்தூள், ஹாஃப் எலுமிச்சம்பளம் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். அதோட ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரு கோழி முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா போட்டு பரட்டி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒவ்வொரு சைடும் கோட்டார மாதிரி நல்லா எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்ப பாத்திரம் வச்சாச்சு, கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய். இப்ப ஃப்ளேம வந்து கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க இந்த எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தா அந்த மேல இருக்க பிரெட் க்ரம்ஸ் மட்டும் வேகம் கரைஞ்சு போகும், உள்ளுக்கு வேகாம இருக்கும். இதே போல் பாக்கி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.